மக்களே, இந்த வார பதிவு நம்ம பிரதமர் ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக சொல்லிட்டு வர்றோம். என்ன சொல்லிட்டு வர்றோம்? இந்திய மக்கள் உலக மக்களை வச்சு பார்க்கும்போது, அதாவது சைனா, ஜப்பான், கொரியா, அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ் இந்த மாதிரி நாட்டு மக்கள் வச்சு பார்க்கும்போது, இந்திய மக்கள் உடலால், அறிவால், மனதால் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஜனத்தொகை இருந்தும் நம்ம நாடு முன்னேற முடியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதைத்தான் நம்ம பிரதமர் வந்து நேற்று இந்த ஜின்பிங் சந்திக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்திய மக்கள் உடலை உறுதி செய்வதில் அக்கறை கொள்ள வேண்டும் அவர் சொல்லிட்டார். அப்போ இந்திய மக்கள் உடலால் வீக்காக இருக்கிறாங்க, அவரை ஒத்துக்கிட்டார். இந்த பயிற்சி வீரக்கலை பயிற்சி மட்டும்தான் இருக்கு, இவர் எதுலையுமே அல்ல. உடலால், அறிவால், மனதால், அவர் உடம்பை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. உடலை உறுதி செய்ய வேண்டும், அதில் இந்திய மக்கள் அக்கறை கொள்ள வேண்டும், உடம்பை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்ட்டுக்கிறாங்க. புத்திக்கு வேலை கொடுக்க பயிற்சி வேணும், மனப்பயிற்சி வேணும். ஸோ உடல் பயிற்சி, அறிவு பயிற்சி, மனப்பயிற்சி மூணுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நாடு முன்னேறும். அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பயிற்சி முறைகள் வீரக்கலையில் மட்டும்தான் இருக்கு, வேற எதுலேயுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதில் தான் நாங்கள் இந்த பதிவின் மூலம் வாரத்துக்கு ஒரு பாடமுறை பயிற்சி முறையை செய்து காட்டிட்டு வர்றோம். இந்த பயிற்சி முறையில இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அறிவுபூர்வமாக பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரோம். ஏன்னா உங்கள் நன்மைக்காக தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். நம்ம இந்திய மக்கள் உலக அளவில் சிறப்பாக, சைனா ஜப்பான் மக்களை விட நம்ம இந்திய மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இதை பதிவு போடுறோம், வேறு எதுவுமே நோக்கம் கிடையாது. அதுக்கு வீரக்கலை பயிற்சியால் மட்டும்தான் முடியும். அந்த பயிற்சி, அந்த பாட முறைகள் நாங்கள் நிறையா வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பாடத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறது. பாடத்தை செஞ்சு முடித்த பிறகு இந்த பாடத்துக்கு என்னென்ன இருக்குது அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாடத்தை பாருங்கள். ரெடி? எட்டாவது கற்பனை சந்தை. இந்த பயிற்சி நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நாடு முன்னேறும். ஏன்னா இந்த பயிற்சியை சைனா, ஜப்பான், கொரிய மக்கள் புரிஞ்சு அவ்வளவு தெளிவாக பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் புரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு புரிகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நம்ம நாடு முன்னேற முடியும்.